தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அனுமானுக்கு ஏன் வடைமாலை சாத்திரம்? ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தப்படுவதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுவது உண்டு. ஒரு சமயம் சூரிய உதயத்தின் போது சிகப்பாக இருக்கும் சூரியன் ஒரு பழமாக சின்ன குழந்தையான அனுமனுக்கு தெரிந்ததால் அதை சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு பழம் என்று நினைத்து வாயு வேகத்தில் பறந்தார் அனுமான். பிறந்த சில நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வதைக் கண்டு தேவர்கள் யாவரும் திகைத்தனர். வாயு புத்திரனின் வேகத்தை யாராலையும் தடுக்க முடியலங்க. அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை. சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த ரேஸில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்றுப்போனார். இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான். என்னன்னு பார்க்குறீங்களா? தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால உணவு பண்டம் தயாரித்து யார் ஒருத்தர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார். இந்த உணவு பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார். அதாவது தன் உடல் போல், ராகு பகவானின் உடல் போல் பாம்பு போல வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார். அதைத்தான் உளுந்தினால் ஆன மாலைகளாக தயாரித்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டால் ராகு தோஷம் கூட நிவர்த்தியாகுங்க. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.